வாங்க இந்த கிளாஸ்ல வந்து நாம இன்ஸ்கர்ட் எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்க பார்க்கலாம் இன்ஸ்கர்ட்னா நம்ம saree கட்டுவோம் இல்லீங்களா அந்த 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து நாம எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து 7 பார்ட் நான் வந்து 6 பார்ட் தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எப்படி வந்து நீங்க அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து எடுத்துர்க்கேன் அதாவது வந்து இப்படி வெச்சிட்டு நீங்க இதனோட ফুল லெந்த் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ ফুল லெந்த் அப்படிங்கறது வந்து நாம ஃபர்ஸ்ட் இந்த நாடா இருக்கு இல்லீங்களா உங்க ஹிப்ல இருந்து நீங்க எடுத்துக்குவீங்க உங்க ஹிப்ல இருந்து பாதத்து வரையில எவ்வளவு இருக்குதோ அத நீங்க எடுத்துக்குவீங்க இப்போ இது வந்து 35 வந்து நமக்கு இருக்குது இது நாம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் 35 னா இது நமக்கு வந்து ফুল லெந்த் வந்து நமக்கு 35 வருது இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுல நீங்க மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு விடணும் அடுத்து நாட வைக்கிற இடத்துல இது வந்து 2 இன்ச் வந்து லெஸ் பண்ணனும் அதாவது 35 இன்ச் இருக்கு இல்லீங்களா நமக்கு இதுல வந்து நீங்க 2 இன்ச் வந்து மேலே வந்து இங்க வந்து 1.5 தான் வெச்சிருக்காங்க நீங்க இங்க 2 இன்ச் வெச்சீங்கனா கரெக்ட்டா 2 இன்ச் அளவுக்கு நீங்க மைனஸ் பண்ணீங்கனா கரெக்ட்டா 2 இன்ச் அளவுக்கு லெஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த கிளாத் வந்து 2 இன்ச் இருக்குற மாதிரி நீங்க பார்த்து நாடா வெச்சுக்க வேண்டியதா இது வந்து நாடா பட்டி பாருங்க இது நாடா பட்டி இது வந்து நாம தனியா தான் வைக்கணும் இப்போ இதல வந்து 2 இன்ச்க்கு மைனஸ் பண்ணனும்னா நமக்கு இங்க இருந்து தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் 35 இந்த ফুল லெந்த் வந்தது அப்படினா அதல 2 இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஹிப் வந்து எவ்வளவு இருக்கு அதாவது வந்து இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க இடுப்பு சுற்றளவு அப்படிங்கறது நமக்கு இந்த நாடா போடுவோம் இல்லீங்களா இந்த இடத்தை தான் நாம இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம் இது நீங்க எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க இது நமக்கு வந்து இது இதுவும் அதாவது இடுப்பு சுற்றளவு ফুল லெந்த் இருந்ததுனா போதும் நம்ம வந்து 6 பார்ட் இன்ஸ்கர்ட் வந்து நாம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இன்ஸ்கர்ட் வந்து நமக்கு 6 பார்ட் தான் நாம எடுக்க போறோம் அதனால நீங்க வந்து எப்படிங்கறத பாத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம 30 இன்ச் எடுத்துக்கோனா இதோட பிளஸ் 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு 34 இன்ச் இருக்கு இல்லீங்களா இது வந்து 6 ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க 6 ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து 34 இருக்கு இல்லீங்களா 5 30 30 மீதி 4 இருக்கு இல்லீங்களா அதை நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 1/2 அந்த ரேஞ்சுக்கு வரும் நீங்க 5 1/2 எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இது வந்து நம்ம ফুল லெந்த் இதுல வந்து 2 இன்ச் வந்து நான் 1 1/2 மைனஸ் பண்றேன் இது வந்து நமக்கு 33 வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது எப்படி வந்து நாம நெதுல கிளாத்ல எப்படி மார்க் பண்றது அப்படிங்கற பார்க்கலாம் ना वो वो काटन क्लाथ कौ रे मीटर एड़को अभी पाब्लिन क्लाथ नहीं इंस्कट तेक ना वो पाब्लिन क्लाथ इतमी फोल्ड पड़को क्लाते वो इप्ली रेडा फोल्ड पड़े नम्बर सुड़ पैंट पड़ोलो अंतमी सुड़ी इत करभूँ सेतनी फोलिंग वो फोलिंग वो एम नम पकड़ों आपोसिट सैड वो ओपनिंग पकड़ों पर இந்தமாரி போட்டு விட்டுட்டு சுருக்கலாம நீவி விட்டுக்கோங்க இப்போ இந்த கீழ வந்து நமக்கு பிசர் பாக வரும் இல்லீங்களா இங்க பாருங்க ஈவனா இல்ல ஒரு கிளாத் மேலயும் ஒரு கிளாத் கீழயும் இருக்கு இப்போ இது ஈவன் பண்ணனும்னா நீங்க இங்க இருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போ இத கட் பண்ணனும்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படினா இங்க பாருங்க இது ஒரு பார்ட் கிடைக்குது இல்லீங்களா அதே மாதிரி கீழ ஒரு பார்ட் இருக்கு இது ஒரு பார்ட் இருக்கு மொத்தம் 4 பார்ட் கிடைக்கும் इं वो रे पीस इतनी रे मड़ी पटरी अंदर क्लाते रे पीस नम्बर वो बैक सैड को मीदी आगे पांग कट पड़ी एपी कट पड़े पांग फर्स्ट वो एक्स्ट्रा वो अलवेंटी अगर नहीं विटरें अंत एक्स्ट्रा नम्बर विटोल अदल कट पड़ो इतल पड़ नम्बर करक्टा एक्स्ट्रा विट इतल कट पड़ी एको எப்பவுமே கிளாத் வந்து நம்ம போட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளாத்தை வந்து எந்த இடத்துலயோ ரொட்டேட் பண்ணவேண்டாம்ங்க ஓ நீங்க இந்த கட் பண்ணிக்கலாம் சரி அதையும் முடிச்சிட்டு வந்துறோம்
இப்போ நீங்க இத ஃபுல்லாவே ரெட் கிளாத்தியும் வெச்சு இந்த ரெண்டு ஃபோல்டையும் வெச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இத கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு பார்ட் இது இரண்டாவது பார்ட் இது மூணாவது பார்ட் இது நானாவது பார்ட் நமக்கு இன்னும் ரெண்டு பீஸ் ரெண்டு பார்ட் கடச்சதுனா போதும். அப்போ ரெண்டு பார்ட் அப்படிங்கறப்ப நமக்கு இதுல ரெண்டு பார்ட் அப்படிங்கறது இந்த ரெண்டு கிளாத் வந்து மடிச்சு போட்டுக்கலங்களே பாருங்க. இதுல ஃபோல்ட் பண்ண நேரத்துல நமக்கு நாலு பீஸ் இருக்கு. நமக்கு இந்த ரெண்டு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். இத மட்டும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இதுல ரெண்டு பீஸ் இருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு பாருங்க. இப்போ ஆறு பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நாடாப்பட்டி வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நாடாப்பட்டிக்கு நான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஏ எடுத்துக்கறேன். நீங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க போது ரவுண்டுக்கு. இதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நான் வந்து 4 இன்ச் எடுக்கறேன் நாடாவுக்கு. இங்க பாருங்க அதாவது ரவுண்ட் ஹிப் ரவுண்ட் வந்து 34 இன்ச் இல்லை. நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 34 இன்ச் இல்லைங்களா? அப்போ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 17 இன்ச் வருது. இந்த 17 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எதுக்காக அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம பாதி எடுத்தோம்னா போதும். நான் ரெண்டு கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன். இப்போது 17 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு அரைஞ்ச் விட்டுருங்க. இங்கே ஒரு அரைஞ்ச் விட்டுக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு இது வந்து 4 இன்ச் விடுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4 இன்ச் விட்டுக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் நீங்கள் லைன் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. எதுக்காக நான் இந்த 4 இன்ச் விடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு இங்கே வந்து வேணும். எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல தையல் போயிடும். திருப்பி நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கு வரும். அப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வேணும். இது எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தான் ஸ்டிச்சிங் கிளாஸில் தான் இது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.